தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சீமானை சீண்டிய சுந்தரவல்லி, கடுமையாக தாக்கிய பிரான்ஸ் தமிழச்சி, இந்த தலைப்பில் தான் இந்த காடலிடம் பேசியிருக்கோம். அதாவது சுந்தரவல்லி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் நேற்று ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எம்பி ஜோதிமணி அவர்களை இழிவாக பேசி தெருவில் நடக்க முடியாது என்று மிரட்டல் விட்டு திரியும் சீமான் அரசியலுக்கு தகுதியற்ற செல்ற சகோதரி நாச்சியார் சுகந்தி உடனே அதை எதிர்த்திருக்க வேண்டும், அவரும் சேர்ந்து சிரிப்பது கொடுமை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இவருடைய இந்த கருத்துக்கு வந்து பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் ஒரு செருப்படி பதிலை கொடுத்திருக்காங்க. முக்கியமாக பிரான்ஸ் தமிழச்சி சுந்தரவல்லி அவர்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, திருமணம் கடந்த உறவு கொள்பவர்கள் மட்டும் அரசியலுக்கு தகுதியானவர்கள் என எப்படி சுந்தரவல்லி வரம்பிடுகிறார், இவர் மட்டுமல்ல குளத்தூர் மணி நிலைப்பாடு கூட இப்படி தான் இருக்கிறது என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதேபோல எவிடன்ஸ் கதிருக்கு காதலை சொல்ல உரிமை இல்லையா என்பதும், டான் அசோக் திருமணம் கடந்த உறவுக்கு பணிமலரிடம் சொல்வது அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் என்பதும், சுபவி கலைஞர் தொலைக்காட்சி உமாவுடன் உறவில் இருப்பது பாலியல் சுரண்டல் கிடையாதா என்பது, பெரிய சரவணன் காதலிச்சான் நிர்வாண படங்களை எடுத்தான் அது அவனுடைய தனிப்பட்ட விவகாரம் என்பதும், பாலியல் சர்ச்சையை திராவிடத்திற்குள் நிறுத்தி தப்பிக்க முயற்சிக்கும் போலி முற்போக்குவாதிகள் மட்டும் அரசியலுக்கு தகுதியானவர்களா என்று ஒரு செருப்படி கேள்வியை சுந்தரவல்லியை நோக்கி முன்வச்சிருக்காங்க. இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் சுந்தரவல்லி எந்த பதிலும் சொல்லாம கடந்துதான் போவாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நாகரிகமற்ற முறையில் விமர்சிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வன்மத்தோட இந்த சுந்தரவல்லி எல்லாம் சமூக வலைதளத்தில் செயல்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.